ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு காமிஸ்லீசியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்ட்மென் கூட இஷ்யூ சிக்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பேசியுள்ள போயில ஸ்பாட் ஸ்பாடெக்ஸோட ஃப்ளாஷ் பேக் வந்து காட்டுறாங்க அதாவது நம்ம குயில் வந்து அந்த இடத்துல யூனிவர்சல் ஷப்ரூஸ் கூட வந்து சட்டை போட்டுட்டு திரும்ப வந்து வந்திருக்காரு வந்துட்டு எல்லாரும் எங்கே இருக்கீங்க மெரிடித் எங்கே இருக்க லீஸா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து ஷிப் போட்டு இறங்கிட்டு கத்துறாரு எல்லோரும் எங்கே இருக்கீங்க ப்ளீஸ் எல்லோரும் வெளில வாங்க அப்பா வந்திருக்கேன் சீக்கிரமாக வெளில வாங்க மெரிடித் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து தேடுறாரு எல்லா இடத்துலையுமே யாருமே வந்து இல்லை நம்ம குயில் வந்து சொல்கிறாரு நான் எல்லாருமே வந்து காப்பாற்றதுக்காக தான் வந்து போனேன் ஆனால் இப்படி நடக்கணும் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்துட்டு அவரோட பொண்ணு வந்து மெரிடித் வந்து தூக்கி வச்சுக்கிறாரு வச்சுட்டு நான் அவனை காப்பாற்றிக்கணும் என்னை மனுச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து அவங்க பொண்ணை வந்து கேட்டி பிடிச்சிட்டு இருக்காரு நான் உன்னை காப்பாற்ற போய் தான் வந்து இது எல்லாமே நடந்தது காப்பத்துக்கு நினச்சி தான் போனேன் பட் ஆனால் இது எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு மாதிரி இப்போ இந்த உலகத்தில் ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றி காப்பாற்றிட்டு அவரோட பொண்ணை நினச்சி அதை வந்து தூக்கி வச்சிருக்காரு நான் உன்னை வந்து காப்பாற்றிட்டேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கு போது அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்துட்டு குயில் இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் குவாசர் வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம இந்த இடத்துல வந்து சண்டை போட வந்திருக்கோம் நீ எதுக்காக இப்போலாம் கிரேசியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலை இன்னொரு பக்கம் நம்ம குவாசர் இருந்துட்டு ஒன்னோட டைம் வந்து வந்துருச்சு நீ சாகவே வேண்டிய நேரம் வந்துருச்சு குயில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துறாரு நம்ம ராக்கெட் வந்துட்டு குயில் இந்த பக்கம் திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம குவாசர் வந்து சொல்லாரு இந்த மாதிரி இம்பீரியல் கார்டு வந்து எனக்கு ஒரு மிஷினை கொடுத்துருக்காரு இந்த மிஷினை எடுத்து நான் கண்டிப்பாக முடிச்சே தீர்வேன் அந்த ஸ்டார் லடை நானே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம குவாஷர் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம கமரா வந்து ஸ்டார் லடை காப்பாற்றுறாங்க காப்பாற்றிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மெசேஜை கொடுக்குறதுக்காக பிரபஞ்சம் முழுக்க சுற்றி வந்திருக்கோம் அதனால எங்கள் உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் நின்று போராடமே தவிர உங்கள் கையால் நாங்கள் சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கமரா வந்து சொல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் வந்து பார்க்குறாரு இன்னொரு பக்கம் நம்ம ராக்கெட்டும் அந்த ஓல்ட் லேடியை வந்து கன் எடுத்து சுட்டுகிட்டு இருக்குது இந்த மாதிரி குவாஷன் மேலே வந்து படுது அந்த ஃபயர் எல்லாமே உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் இருந்து கற்றுத்தேன் இன்னொரு பக்கம் அந்த தெரியாடி இருந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என்னோட ரிலேஷன்ஸ் செல்லாரும் நீ கொண்டுவிட்டேன் உன்னே நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்றுறாங்க இந்த பக்கம் நம்ம குவாசர் வந்து சொல்லார் உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னோட உடம்பு ஃபுல்லாக பியூர் எனர்ஜி அதை வந்து உங்களோட எலிமெண்டல் கன் அப்புறமா இந்த ஷார்ட் கன் இதெல்லாம் வந்து ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம இருந்து அவரோட எனர்ஜி மொத்தத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேடி வந்து அழிச்சிடுறாங்க அப்போதைக்கு நம்ம ராக்கெட்டோட வாழைய வந்து தீ பிடிச்சது நம்ம ராக்கெட் எழுந்துட்டு உடனே கொல்லாமல் விட மாட்டேன் உடனே கொண்டு பணத்தை எடுத்து அதையும் நான் சுடுவேன் உடனே எந்திரிக்க வச்சு நான் சுடுவேன் அதுக்கப்புறம் மண்டைய ஓப்பன் பண்ணி மூளையை எடுத்து நான் சுடுவேன் உன்னை சாவடிக்க போட மாட்டேன்டா உனக்கு என் கையால் தான்டா சாவு அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து கட்டிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம ட்ராக்ஸ் வந்து பக்கத்துக்கு கோடாரி வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு இது என்னென்ன நேரம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த கோடாலி ஏற்றிட்டு போய் நம்ம குவாசரோட கையில் வந்து வெட்டார் நம்ம குவாசர் அதை பார்த்துட்டு ஒரு பூமியில் செஞ்ச வெப்பன் காய காயப்பிடிச்சு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் வந்து உண்மையிலேயே வந்து குவசரிக்கு வந்து காயம் வந்துடுது அந்த பூமியில் அதாவது மிச்சகன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆகும்போது எனர்ஜி வரும் அதனால் அது வந்து குவாசர் எதுவுமே பண்ணாது பட் ஆனால் கோடாலி வந்து அந்த மாதிரி இல்லை அது வெட்டக்கூடியது தானே ஸோ அதனால் அவரோட சதைய வந்து கிழிச்சிடுது இன்னொரு பக்கம் வந்து நம்ம கவுரம் வந்துட்டு அந்த கண்ணை வச்சு சுட நம்ம குவாசர் போய் ஒரு பில்டிங்கில் விழுறாரு விழுந்து இந்த பக்கம் நம்ம ட்ராக்ஸ் வந்து சொல்லுறாரு நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை அதுக்கப்புறமா பில்டிங்லேருந்து ஒரு மாதிரி சத்தம் வருது நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த குவாசர்லேருந்து வந்த அந்த வெட்டுக்காய் இருக்கலை ஸோ அதுலேருந்து வந்த எனர்ஜி மொத்தமே வந்து வெளில வருது நம்ம ராக்கெட் வந்துட்டு காய் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு இன்னொரு பக்கம் நம்ம கீழே இருந்துட்டு நோ உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்கு வந்து கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் நம்ம மேண்டிஸ் வந்து இந்த மாதிரி டெலிபிக் ஷேலில் வச்சு மொத்தமாக அது தருச்சுறாங்க நம்ம டிராக்ஸ் சொல்கிறார் உனக்கு இவ்வளோ வயசாக இவ்வளோ சக்திகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல ஏதோ இருக்குதுன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி நம்ம மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க நம்ம குவாசர் வந்து இந்த மாதிரி காய் அதிகமாக அதிகமாக எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே வரும் அதனால் நம்ம குவாசர் வந்து சொல்கிறாரு உடனே யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் முன்னாடி போய் நிறுத்துவேன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்ல அது நடக்காது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்குள் வந்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நமக்கு அப்புறம் வந்துட்டு அவனோட ஷூட் வந்து இப்போ ப்ரீச் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இன்னொரு பிளான் இருக்குது அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி என்ன பண்ணணும் சொல்லு அவனை உன்னை ஓட விடு அதாவது நீ ஓடு அவனை தரத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பீட்டர்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு கேஷ் வந்து தரச்சிக்கிட்டே வர்றாரு கிட்டத்தட்ட பிடிக்க வரும்போது நம்ம பீட்டர்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் உள்ள வந்து ஜம்ப் நம்ம நமக்கு வந்து மிஸ் ஆகிடுது நீ என்ன என்ன ஓடி பிடிச்சா விளையாண்டுருக்கோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம வேசில் இருந்து பீட்டர்க்களை பார்த்து கேட்கறாரு மேண்டிஸ் வந்து அப்போ பீட்டர்களுடைய மைண்ட்லேருந்து சொல்கிறாங்க தான் பண்ணேன் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கூலி கேட்க திரும்ப ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப ஓடிக்கிட்டே இருக்காரு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை வச்சு தூக்கிடுறாங்க டப்புன்னு நம்ம குசில் இருந்து அதில் போய் மாட்டிக்கிறாரு மாட்டி அவரோட உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஹோல் சொல்லிடுது ஸோ கோடாலி வச்சு ஒரு இடத்துல வந்துக்கே வந்து ஏகப்பட்ட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி வேலி வந்து மொத்த இடத்துல வந்து மாட்டிக்கும் உடம்பு ஃபுல்லாக ஏகப்பட்ட இடத்துல வந்து மாட்டிக்கும் அப்படி இருக்கும்போது உடலில் இருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் இவனோட எனர்ஜி மொத்தமே போயிடும் இவன் செத்துருவான் அப்படின்ற ஒரு பிளான் தான் வந்து இவங்க போட்டது இந்த பக்கம் நம்ம குவசை வந்து சொல்லலாம் என்ன வேணால் நீங்கள் தோக்கடிச்சிடலாம் ஆனால் யூனிவர்சன் சர்ச்சை டூத் தொற்று வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குயிலிருந்து சொல்லார் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் கூழ் பட் ஆனால் நம்ம இப்போ பேக் சைட் பில்டிங் போய் ஆகணும் அதுக்கு நம்மளோட வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமரா சொல்ல இந்த பக்கம் நம்ம வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் குயில் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியேட் வந்து கேட்டுருக்கு கிளேடியேட்டர் கூட இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி குயில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பீச்சுக்கு கொண்டு தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் வந்து வார்பேர்ட் வந்து சொல்கிறாங்க நம்மளோட நேரத்தை ரொம்ப வேணியாகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் குயில் மட்டும் தான் இருக்கும் இல்லை எக்ஸ்மென்ஸ் இல்லை கார்டியன்ஸ் இல்லை ஸோ குயில் மட்டும் தான் இருக்கான் அவன் வந்து என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வார்பர்டு வந்து சொல்ல அப்போ தான் நம்ம க்ளேர் கண்ணில் வந்து இந்த மாதிரி ப்யூர் எனர்ஜி வந்து கண்ணில் படுது இல்லை வார்பர்டு நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க குயில் பழைய குயில் மாதிரி கூட இல்லை அவன் இப்போ வந்து வயசான குயில் மாதிரியும் இல்லை அவன் ரொம்பவே வெறித்தனமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் குவாசரையே கொண்டுட்டான் குவசர் எவ்வளோ போடணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குவசர் நம்ம இல்லாமல் தான் சட்ட போடணும்னு சொல்லி போகலாம் அவனால் தடுத்துருக்க முடியும் பட் ஆனால் குழு அவனே கொண்டு நம்ம வந்து கண்டிப்பாக குவாசரோட இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து நம்ம கூடாது கண்டிப்பாக நம்ம குள்ளே கொண்டு யூனிவர்சல் சார்ஜ் அப்புறம் முன்னாடி வந்து நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியர் ஆகிட்டு வந்து கிளம்புறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த மாதிரி செவத்துல வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கான் அவன் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி டூம் போட்டு வந்து வந்து பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ் அப்படின்ற பேர் எழுதினாலே வந்து டூமு பொறுத்த வரைக்கும் வந்து பெரியது தான் ஏன்னா டூமை வந்து அசிங்கப்படுத்துறது விதமாக இருக்கும் அதனால் டூம் போட்டு சொல்லுது நீ அவஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பித்ததுனால உன்னோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா நீ வந்து சாவணும் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் போட்டு வந்து சொல்லாத டூமு இல்லது டூமோட பாட் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான் உங்களுக்கு பின்னாடி ஒரு அவெஞ்சர் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல அவஞ்சரா புரியலையே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி ஒரு உண்மையான அவஞ்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுறதுக்குள்ளே நம்ம டூம்பட்டுள்ள அந்த பொண்ணு வந்து பூந்து வந்துடுறேன் இந்த பக்கம் மேம் சூப்பராக பண்ணிக்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நீ ஃபியூச்சரில் வந்து உங்ககிட்ட யாராவது கவனத்தை தசத்திருப்பு அப்படின்னு சொல்லி வேற வேலையை கொடுத்தாலும் இந்த மாதிரி உன் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்லாம் வந்து நீ சொல்லிடக்கூடாது எனி வந்து உஷாராயிரும் அதனால் இப்போலேருந்து இது வந்து ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருந்துட்டு ஆனால் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பையன் வந்து சொல்கிறேன் இந்த பக்கம் நம்ம லேடி இருந்துட்டு சொல்கிறாங்க எல்லாமே வந்து மாறிடுச்சு ஏகப்பட்ட டூம் ஆர்ட் இருக்காங்க எல்லாருமே ஸ்டார் லார்ட் ஜெய்டி தான் சுற்றிட்டு இருக்காங்க என்ன பண்ண தெரில தெரியல ஸ்டார்லாட் மட்டும்தான் இருக்கான் அவன் மட்டும் எப்படி சமாளிக்க போகிறான்னு எங்களுக்கு தெரில நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் டூம் கண்டுபிடிக்கிற முன்னாடி நம்ம ஸ்டார்லாரு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்து குவாசரிசத்தை வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகதை பார்க்குறாங்க ஒரு மெட்டால் லெவல் எனர்ஜியாக சீக்கிரமாக நம்ம டூமுக்கு முன்னாடி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே எனர்ஜி வந்து பூமியை விட்டு சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளில போகுது வெளியில் இந்த மாதிரி ஜாண்டர் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகுது அதாவது ஜாண்டர் வந்து அழிஞ்சு போச்சு தான் பட் ஆனால் இப்போ அங்கே யூனிவர்சல் ஆஃப்ட்டு வந்துருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்க சிஸ்டமோட வந்து அது கனெக்ட் ஆகுது இந்த பக்கம் மேட்டேஜ் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு சிக்னல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்ல மேட்டேஜ் வந்து கேட்குறாங்க சாண்டரில் தான் எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமே அழிச்சிட்டு அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மேம் இது ஜாண்டர்லேருந்து வரல சோலார் சிஸ்டம்லேருந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சிக்னல் குவாசரோட சிக்னல் மாதிரி இருக்குது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இந்த மாதிரி அவனோட பிரெயின் பேட்டர்னோ ஒரு சிக்னல் மாதிரி அனுச்சிருக்கான் அவனோட ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்னா இந்த மாதிரி குயில் வந்து பூமியில் இருக்கான் பட் ஆனால் பூமியில் வந்து யாருமே இல்லை எந்த ஒரு சூப்பர்ஸுமே வந்து கிடையாது அவன்ஜர்ஸ் இல்லை எக்ஸ்மென்ஸ் இல்லை காட்டிஸ் ஆஃப் இல்லை பூமி வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது அந்த இடத்துல குயில் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல எர்த் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்ட வந்து நம்ம மேட்ரிஷ் வந்து தனியாக ஷிப் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு புது சேண்டர் அதாவது சேண்டர் மொத்தமே விளைஞ்சிருச்சு தான் இருந்தாலும் அதை வந்து புது ஸ்டேண்டார் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க நம்ம மேட் வந்து போகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா பூமியில் குயில் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு அல்டிமேட் நொலிஃபையர் அது யாருமே வந்து வச்சிடல அவனும் வந்து அது எடுக்கலை அதனால உங்களை யாராலுமே தருக்க முடியாது நீங்கள் போனீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன் நான் சாப்பிடும்போது நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது இல்லை இல்லை நான் அப்படி இல்லை எர்த் வந்து டிஃபென்டரே இல்லாமல் அதாவது ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது டிஃபென்ஸே வந்து இல்லாமல் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ஸ் வந்து சொல்ல ஏர்த் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா நோ ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் அவன்ஜர்ஸ் யாருமே இல்லை எக்ஸ்மன் இல்லை கார்டன்ஸ் ஆஃப் தி இல்லை ரொம்ப நல்லது நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கெலக்டஸ் வந்து காட்டாங்க ஸோ நம்ம கெலக்டஸ் வந்து இப்போ பூமியை சாப்பிட்றதுக்காக கிளம்ப போடுறாரு ஸோ அவருக்கு பூமிக்கு வருவார் பூமியில் என்ன நடக்க போகுது பூமியை யார் காப்பாற்றுவா எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது அடுத்த விஷயம் பார்க்கலாம் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கெலாக்டஸஸ்க்கு எத்தனை பேர் ஃபேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நானும் கலெக்டஸோட ஃபேன் தான் இன்ன இன்னொரு விஷயம் தெரியுமா கலெக்டஸ்க்கு வந்து இது மாதிரி சோல் கிடையாது அதாவது கெலக்டஸ்க்கு வந்து ஆத்மா கிடையாது அவருக்கு வந்து லைஃப் ஃபோர்ஸ் மட்டும் தான் இது வந்து சின்னதாக ஒரு ஃபேக்ட் அண்ட் தேங்க்யூ கேஸ் வேறு ஒன்றுங்களா அடுத்த வீடியோ பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன்